ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட பேங்க் நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 46,576 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 46,480 ஓப்பன் ஆகி லோ பார்த்திங்கன்னா 46,324 லெவல் வரைக்கும் போயிட்டு ஹை பார்த்திங்கன்னா 46,722. கடைசியாக பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 46,588 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 11 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நான் இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ட் என்ன கொடுத்துருந்தேன், சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 46,820 ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 46,500 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 46,300 லெவல் வரைக்கும் கீழே போகும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நேற்று போட்ட பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் வீடியோவை எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா 46,480 தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம என்ன கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டு 46,500 நேற்று கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக அதோட அதை பிரேக் ஆகி ஓப்பன் ஆகி அங்கேருந்து இறங்கினா தான் எக்ஸாக்டாக லோ பார்த்தீங்கன்னா 46,324 லெவல் வரைக்கும் கீழே இறங்குச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் இறங்கணும்னு சொல்லியிருந்தோம், செகண்ட் சப்போர்ட்டு 46,300. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 24 பாயிண்ட் முன்னாடி வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது. அதாவது இந்த இடத்துல இருந்து லோ பார்த்திங்கன்னா இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்குச்சு மார்னிங்கு, அங்கேருந்து 376 ரிசர்வ் எடுத்து. ஸோ நீங்கள் இது இமீடியட்டாக இறங்கின இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல, ஏன்னா சிங்கிள் கேண்டில் இறங்குது. பட் நீங்கள் எங்கே வாங்கியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 324 ரிவர்ஸ் எடுக்குது பார்த்திங்களா. நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 46,300 எக்ஸாக்டாக 324 மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு பை ஆப்ஷன் போயிருந்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருந்தது நம்ம சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 46,500 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கினா கூட ஒரு 130 பாயிண்ட் வந்து, ஏன்னா அந்த இடத்துல எடுக்க முடியும், வேறு எங்கேயும் எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் கேப் அப்பில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் டக்குன்னு போய் செல்லோ புட்டோ வாங்கியிருக்க முடியாது. ஓகேங்களா, எக்ஸாக்டாக செகண்ட் சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு பை போகிறீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது 500, பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐ வந்து பார்த்திங்கன்னா 722 லெவல் வரைக்கும் ஐ போச்சு. ஓகேங்களா, நம்ம கொடுத்தது 820 தான் நம்ம ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்தோம். பட் மேக்ஸிமம் 820 வரைக்கும் போகணும், பட் 720 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்லக்கிஷ் மூமெண்ட்டாக வந்து மேலேயும் கீழே ஒரு 100 பாயிண்ட் மேலேயும் கீழே போயிட்டு மார்க்கெட் வந்து முடியும் போது 45,588 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் பை பண்ண வேண்டிய ஏரியா இந்த இடம் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல ஏறிந்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நான் சொன்ன பாயிண்ட் அடி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 120-130 பாயிண்ட் வந்திருக்கோம். ஏன்னா 500 கொடுத்துருந்தால, பட் அதையும் தாண்டி 500 பிரேக் ஆகி நம்ம 820 கொடுத்துருந்தோம், 720 வரைக்கும் போயிருந்தது. இன்கேஸ் நீங்கள் 320 ரிவர்ஸ் ஆகும்போது வாங்கலைன்னா கூட நம்ம சப்போர்ட் 1 500 பை பண்ணியிருந்தால் கூட ஆல்மோஸ்ட் 222 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் போச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம சப்போர்ட் லெவல்லேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பை ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சப்போர்ட்லேருந்து பிரேக் ஆகும்போது எடுத்திருந்தா கூட இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்துருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு இடம்னா 300 சொன்னோம், செகண்ட் சப்போர்ட் 320 மேலே போகும்போது எடுத்திருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் 46,500 பிரேக் பண்ணும்போது பை பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் 222 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போச்சு. நம்ம கொடுத்துருந்து 320 சரி ஓகே 300 நம்ம கொடுத்துருந்தோம், ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைட் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதாவது ஒரு 11 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. இந்த 11 பாயிண்ட் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதுல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்றை நம்ம சேஞ்சே பண்ண வேண்டியதே இல்லை. நேற்று என்ன கொடுத்துருந்தேன் நான்,
46,822 கொடுத்துருந்தேன். அதாவது இந்த கேண்டலோட அப்பர் எண்டு இந்த இடம் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா இதை தாண்டினா தான், இதை பிரேக் ஆனால் தான் இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 46,820 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நேற்று வந்து நம்ம 47,100 லெவல் வரைக்கும் போகணும்னா, பட் ஏன்னா 822 வரல, அதனால் நம்ம செகண்ட் ரெசிஸ்டன்ட் அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. ஸோ இப்போதைக்கு இமீடியட்டாக வந்து பேங்க் நிஃப்டி 828 பிரேக் ஆச்சுன்னா 47,000 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனதர் 180 to 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28/2/24. ஓகேங்களா? நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா 46,820, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரெண்டாவது ரெசிஸ்டன் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், 47,000 லெவல் வரைக்கும் மேலே போகும்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன் ஒன் அண்ட் ரெசிஸ்டன் டூ. ஓகேங்களா? இந்த 820 வந்து க்ரூஷியல். ஓகேங்களா? இந்த லெவலை பிரேக் ஆகாத வரைக்கும் மேலே போனாலும் பேங்க் நிஃப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தானே அதிகமாக இருக்குது. இப்போ ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி கீழே இறங்கினா சப்போர்ட்டு. சப்போர்ட்டை நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். நான் நேற்றே சொன்னேன், இந்த 500 லெவல் வந்து ரொம்ப க்ரூஷியலான லெவலு. இதை பிரேக் ஆச்சுன்னா 300 பாயிண்ட் இறங்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 500 லெவல் தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு க்ரூஷியலாக இருக்கும். இந்த இடம் நேற்று வரைஞ்செலாம் காத்துட்டேன். ஏன் 500? ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து தான் நிறைய தடவை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டான சப்போர்ட் இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு 220 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் போச்சு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கும் 46,500 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆச்சுன்னா 46,300, அதாவது நேற்று என்ன சப்போர்ட் ஒன் சப்போர்ட்டோ கொடுத்தனோ அதே தான் நாளைக்கும் ஆக்ட் ஆகும். ஸோ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 46,500, அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 46,300. இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 46,323 தான், 324.90. ஸோ இறங்குச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் இறங்கும். ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 46,820 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்டில் 46,500 வந்து க்ரூஷியலாக இருக்கும். இன்றைக்கி க்ளோஸ் ஆனது எக்ஸாக்டாக 46,588 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம குரூப்புக்கு கொடுத்துருக்க சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 88 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை உடைச்சாலும், திருப்பியும் இதை உடைச்சாலும் அனதர் 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து 588 நீ அப்சைட் போச்சுன்னா 820 வந்து நம்மளுக்கு க்ரூஷியலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு லெவல், இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் ஒன்றையும் வச்சுக்கிட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் பையோ செல்லோ, பை ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்துனிங்கன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் வந்து நிஃப்டி ப்ரொடிக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.